வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா. கோத்தபய தப்பிய விடயத்தில் இந்தியாவின் பங்கு இருந்ததா? இதுதான் பிரதானமாக பல இடங்களில் ஒலித்த ஒரு கேள்வி. காரணம், கோத்தபய ராஜபக்சே பதவியிலிருந்து விலகுவதற்கு முன்பாக அங்கு போராட்டங்கள் நடைபெறுகிறது, ஜனாதிபதி மாளிகை முற்றுகையிடப்படுகிறது, கோத்தபய ராஜபக்சே அங்கிருந்து தலைமறைவாகிவிடுகிறார். அவர் எங்கு சென்றார் என்கின்ற விடயங்கள் ஒரு மர்ம கதையாகவே இருந்தது. அதன் பின்புதான் தெரிந்தது, அவர் திரிகோணமலை அந்த கடற்படை தளத்திலே இராணுவத்திடம் தஞ்சமடைந்திருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது. அதன் பின்பு கோத்தபய ராஜபக்சே தன்னுடைய பயணத்தை, இந்தியாவை நோக்கி அவர் செல்வதற்கான களத்தை உருவாக்கியிருக்கிறார் என்கின்ற செய்திகள் ஒருபுறம் வந்து கொண்டிருந்தன. ஆனால் இந்திய அரசாங்கம் கோத்தபய ராஜபக்சேவை இந்தியாவிற்குள் அனுமதிக்க விரும்பவில்லை என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்தது. அதன் பின்பு கோத்தபய ராஜபக்சே மாலத்தீவு சென்று மாலத்தீவிலிருந்து சிங்கப்பூர் சென்று விட்டார். ஆயினும் இந்தியாதான் கோத்தபய ராஜபக்சேவை தப்பித்து செல்வதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்தது என்கின்ற ஒரு கருத்து பரவலாக இருந்து கொண்டு இருக்கின்றன. எனவே இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை இந்தியாவிற்கு அது ஏற்படுத்தியது. எனவே இந்தியா அதிகாரப்பூர்வமான அதற்கான விளக்கத்தை சொல்லியிருக்கிறது. கோத்தபய ராஜபக்சே இலங்கையிலிருந்து தப்பித்து செல்வதற்கான எந்த ஏற்பாடுகளையும் இந்தியா செய்யவில்லை. இந்தியா ஒட்டுமொத்தமாக மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி தான் இந்தியா பயணித்து கொண்டிருக்கிறது. அதுபோல போராட்டக் களங்களில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் இந்தியா கவனித்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய பொருளாதார விடயத்திலிருந்து மக்கள் மீட்சி அடைவதற்கான களங்களை நோக்கித்தான் இந்தியா முன்னேறும். அதற்கான உதவிகளைத்தான் இந்தியா செய்யும். இதுவரை இந்தியா உணவுப் பொருட்கள், மருத்துவம் போன்ற பல விடயங்களுக்கு இலங்கைக்கு உதவி செய்திருக்கிறது. அதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை, ஒரு மனிதாபிமான உதவிகளைத்தான் இந்தியா செய்திருக்கிறது என்கின்ற ரீதியில் இந்தியாவிடமிருந்து கருத்து வந்திருக்கின்றது. அப்படி என்றால் கோத்தபய ராஜபக்சே தப்பித்து செல்வதற்கு இந்தியா உதவவில்லை என்கின்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற கருத்து நாம் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது அந்த கருத்து உண்மை என்று கூட பார்க்கப்படலாம். ஆனால் இப்பொழுது இலங்கையை மையப்படுத்தி இந்தியாவில் பல அழுத்தங்கள் ஏற்பட தொடங்கி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு புறந்தள்ள முடியாது. இந்தியாவின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை நாம் மிக இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனவே அனைத்து கட்சிகளை கூட்டி ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் இலங்கை விடயத்தில் நாம் என்ன முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பேச வேண்டும், அல்லது இலங்கையில் நாம் இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது இனிமேல் என்ன செய்ய போகிறோம் என்கின்ற விடயங்களை குறித்து நாம் பேச வேண்டிய ஒரு களம் இருக்கிறது என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறது. இதை இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இந்த சூழலில்தான் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் ஆதரவாக பாரதீய ஜனதா கட்சியில் முக்கிய தலைவர்களில் ஒருவர் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி அடுக்கடுக்காக இந்த இருவருக்காகவுமே தொடர்ச்சியான ஆதரவு கருத்துக்களை அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இது சுப்பிரமணிய சுவாமியின் தனிப்பட்ட கருத்து என்கின்ற ரீதியில் பாரதீய ஜனதா கட்சியில் இருந்து யாரும் இதுவரை கருத்துக்களை பதிவிடவில்லை. அப்படி என்றால் சுப்பிரமணிய சுவாமியின் கருத்தை பாரதீய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்கிறதா என்கின்ற கேள்வியும் வருகிறது. ஆனால் கோத்தபய மஹிந்த ராஜபக்சே இவர்கள் இருவருடைய வீழ்ச்சியையும் இந்தியா ஏற்றுக்கொண்டதாகத்தான் தெரிகிறது என்கிறது விவரம் அறிந்த வட்டாரங்கள். காரணம், இந்தியாவை பொறுத்த மட்டில் இவர்கள் இருவருமே சீனாவோடு கொண்டிருந்த நெருக்கத்தில் இந்தியாவிற்கு ஒரு மனக்கசப்பு இருந்து கொண்டு இருந்தது என்பது தெளிவாகவே பல காலகட்டங்களில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்தியா இதை எதிர்பார்த்துதான் காத்திருந்தது. எனவே கோத்தபய ராஜபக்சேவுக்கோ மஹிந்த ராஜபக்சேவுக்கோ ஆதரவு கொடுத்து இந்தியா தன் நிலையை தாழ்த்தி கொள்ளாது என்கின்ற விடயங்கள் பரவலாக டெல்லி வட்டாரங்களில் சொல்லப்படுகின்றன. இப்பொழுது கோத்தபய ராஜபக்சே சிங்கப்பூரில் இருக்கிறார்.
சிங்கப்பூரில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், எதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயங்கள் பரம ரகசியமாக இருக்கிறது. ஆனால் அவருடைய பதவி விலகல் கடிதம் இலங்கை தூதரகத்தின் மூலம் இலங்கையின் நாடாளுமன்ற சபாநாயகரிடம் எட்டியிருக்கிறது. அப்படி என்றால் கோத்தபய ராஜபக்சேவின் பதவி விலகல் உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இனி இலங்கை அரசியலில் அவர் எந்தவிதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்துவதற்கான களங்கள் அமையுமா என்பது கேள்விக்குறி என்கிறார்கள். காரணம், அவருடைய வயது ஒன்று, இன்னொன்று அவர் இழந்து பெயரை மீட்டெடுப்பதற்கான வாலிபம் அவரிடம் இல்லை. எனவே 73 வயதை கடந்திருக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்சே கண்டிப்பாக இனி போராடி அவரால் வெற்றி பெற முடியுமா என்பது கேள்விக்குறி. எனவே இலங்கை அரசியலில் அவர் புறந்தள்ளப்பட்டவர் என்கின்ற அடையாளத்தோடு தான் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் மகிந்த ராஜபக்சேவும் பசில் ராஜபக்சேயும் தங்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகளை சந்தித்து விட்டுதான் இலங்கையில் இருந்து நாங்கள் வெளியேறுவோம் என்கின்ற கருத்தை அவர்கள் பதிவிட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் அவர்கள் இலங்கையில் தொடர்ச்சியாக அரசியல் பயணத்தை தாங்கள் செய்ய விரும்பவில்லை என்கின்ற விடயத்தை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்பதாகத்தான் கணக்கிட முடிகிறது. ஒருவேளை அவர்கள் இனி இலங்கைக்குள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சிகள் எல்லாம் தீர்ந்து அந்த மக்கள் ஒரு விதமான மன நிம்மதியை அடையக்கூடிய நேரத்தில் இவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு களங்கள் ஏற்படலாம் என்று நினைக்கப்படுகிறது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் நிஜம். எனவே இலங்கை அரசியலில் ராஜபக்சே சகோதரருடைய ஆட்சி காலம் முடிவுக்கு எட்டிவிட்டது என்பதுதான் இப்பொழுது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள். இந்த நேரத்தில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய பல செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது கோத்தபய ராஜபக்சே மீது மக்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கோபக்கணைகள் அல்லது மக்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கோபத்தின் மையப்பாடுகள் இவைகளெல்லாம் கோத்தபய ராஜபக்சேவின் ராஜினாமாவோடு சற்று தனிந்திருக்கிறது என்கின்ற தகவல்கள் வருகின்றன. காரணம், போராட்ட களம் முன்பு இருந்த வீரியம் இப்பொழுது இல்லை. பல தெருக்களில் மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். இன்று கொழும்பு மற்றும் புற நகர்களில் பல தெருக்கள் அமைதியான நிலைப்பாட்டில்தான் இருக்கிறது. அங்கு எந்த விதமான போராட்டங்களோ எதுவுமே இல்லை. இப்பொழுது கோத்தபய ராஜபக்சே பதவி விலகிவிட்டார் என்பதை மையப்படுத்தி பட்டாசு வெடித்து கொண்டாடுவதற்கான ஒரு களத்தை போராட்டக்காரர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்றது செய்தி. அப்படி அவர்கள் அந்த வெற்றியை கொண்டாடினால் கூட அவர்கள் அடுத்தது போராட்டத்தை முதன்மைப்படுத்தி கொண்டு ரணில் விக்ரமசிங்கேக்கு எதிராகவோ அல்லது இன்று யார் ஜனாதிபதியாக வரப்போகிறார்களோ என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துவதற்கான களத்தையோ அவர்களாலும் உருவாக்க முடியுமா என்பது கேள்வி. காரணம், போராட்டக்காரர்கள் மத்தியிலே பல குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது என்கின்றது அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள். ஒரு சிலர் நாம் ஆட்சி பீடத்தில் நமக்கான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை வைக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் தேர்தலை நடத்திதான் அடுத்த ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வைக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்றுதான் நாம் போராட்டத்தை கையில் எடுத்தோம். எனவே நாம் பின் இந்த போராட்டத்தை விட்டு பின்வாங்கி விடுவதுதான் சிறப்பு என்கின்ற விடயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இந்த போராட்டத்திற்கு உள்ளால் சிங்கள கட்சிகளை சேர்ந்த பலர் இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு ரணில் விக்ரமசிங்கேயால் எடுத்து வைக்கப்படுகிறது. அதற்கு அவர் பல ஆதாரங்களையும் எடுத்து வைக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது புரட்சிகர சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய JVP என்கின்ற அந்த சிங்கள கட்சியை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் என்கின்ற கருத்துகளும் வராமல் இல்லை. எனவே அவர்களுடைய குறிக்கோள் எதை நோக்கி பயணிக்கிறது என்பது இதுவரை தெளிவாக தெரியவில்லை. அவர்கள் ஒருவேளை ஆட்சி பீடத்தில் தங்களுடைய அதிகாரம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா, அதற்காக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. ஒட்டுமொத்தமாக இலங்கை என்கின்ற இந்த பூமியில் தற்பொழுது அந்தந்த தேசத்தில் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நகர்வுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை ஒரு ஜனநாயக ஆட்சியை நோக்கித்தான் நகரும் என்கின்ற விடயம் கேள்விக்குறியே. இதை பலர் பதிவு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். காரணம், இப்பொழுது உள்ள சூழலில்
ரணில் விக்ரமசிங்கே தன்னுடைய ஜனாதிபதி பதவியை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினரிடம் அவர் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார் என்கின்ற செய்திகள் ஒரு புறம் வந்து கொண்டு இருக்கின்றன. ரணிலுக்கு எதிராக சஜித் பிரேமதாசாவும் தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் ஒரு மோதல் நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்பாடில் இருக்கிறது. எனவே இவைகள் பல சிக்கல்களை இலங்கை அரசியல் களத்தில் உருவாக்கலாம். இன்னொரு புறம் தங்களுக்கு சாதகமானவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்று இலங்கையை மையப்படுத்தி காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நாடுகள் விரும்பிக் கொண்டு இருக்கிறது. எனவே அவர்களுடைய கைகளும் இங்கு சேருகின்ற பொழுது ஒரு ஜனநாயக ஆட்சி இலங்கையில் நடைபெறுமா என்கின்ற விடயம் மிக மிக கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இராணுவம், இராணுவ சார்ந்த நகர்வுகள் முன்னெடுக்கப்படலாம் என்கின்ற விடயங்கள் தான் உறுதி செய்யப்படுகிறது. கோத்தபய ராஜபக்சே ஓடி ஒளிந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். காரணம், அவர் இனி இலங்கைக்குள் வருவது என்பது குதிரை கொம்பு. கோத்தபய ராஜபக்சேயை பொறுத்தமட்டில் பதவி இல்லை, எதுவுமே இல்லை. இப்பொழுது அவர் பயந்து ஓடுவது, அவர் உயிரை எப்படி காப்பாற்றுவது என்பதுதான். காரணம், 2009 அவர் நடத்திய கொடூரத்திற்கு எதிரான சட்ட ரீதியான போராட்டங்களை எடுப்பதற்கு தமிழ் சமூகங்கள் இப்பொழுது வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்கின்ற செய்திகள் பல இடங்களிலிருந்து வரத் தொடங்கி இருக்கின்றன. எனவே கோத்தபய ராஜபக்சே இனி வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் தன்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக போய்விட்டதே என்கின்ற வேதனையில்தான் அவர் பயணிப்பார் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பார்.